இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி பணம் பண்ண முடியும், இதுக்கான உழைப்பு என்ன, அண்ட் இதோட அவுட்கம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ப்ராசஸ் இதில் அண்டர்கோ பண்ணுறாங்க? பட் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான், பட் அவருடைய எல்லா படமும் ஓடிச்சான்னு பார்த்தாக்க இல்லை. ஏன் ஒரு படம் சூப்பர் டூப்பர், ஏன் ஒரு படம் ஃப்ளாப் அப்படின்னா, பீப்புள் கம்மிங் அவுட் அண்ட் சேயிங் நல்லாயிருக்கு. அப்போது ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு விஷயம் ஓடுதுன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஒன்லி டெல்லிங்கும் இது மாதிரி ஒன்று இருக்குது, பட் அது ஆக்சுவலாக மூவ் பண்ணுறது யாருன்னா, அது பீப்புள் ஹவ் யூஸ்ட் இட், கன்சியூம்ட் இட், அவங்களுடைய ஃபீட்பேக். பட் அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சதான்னு பார்த்தோன்னா கிடைக்கல. தி அமௌண்ட் இன்வால்வ் இன் அட்வர்டைஸ்மெண்ட் வெரி ஹியூஜ். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், சோப்பை மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். ஒரு சோப்புடைய நார்மல் சோப்புடைய விலை 35 ரூபா 40 ரூபா அப்படின்னாக்கா, அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ளஸ் தி லாஜிஸ்டிக்ஸு ப்ளஸ் தி ஹோல்சேலர் அந்த இதெல்லாம் போட்டுட்டு அதனுடைய காஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தாக்கா, இட் கெனாட் பி மோர் தென் 1500 ருபீஸ். நம்ம போனோடனே உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, நீங்கள் வாங்கவும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்டு, அது ஆஃப்டர் சம் டைம் யூ கேன் என்கேஷ் இட், இருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது யூ ஆல்சோ கெட் அ பாயிண்ட். But it doesn't stop there. When you now refer somebody, and when that somebody also goes and buy the product, our kadikara point is also going to get added. The direct selling, multi-level marketing, the network, the poduva the network marketing appdin solumbodhu makkalukku oru bayam anadhu irukku. First of all, network marketing, multi-level marketing, the direct selling is now clouded. First of all, namba pota panatha eppadi edukkuradhenu oru kelvi kettinga. Inga namma paname poda poradilla, first point. பணம் போடுற மாதிரி இருக்கிற இடத்துல போகக்கூடாது. அந்த பணம் போடுற மாதிரி இருக்கிற இடங்க தான் நம்மளை ஏமாத்து வித்தியை பண்ணுறது. பிஹைண்ட் உட்ஸ் ஏர் பிரசன்ஸ், எதிர்நீச்சல் வித் உங்கள் நவ்னீத். இன்றைக்கி நம்மளோட எதிர்நீச்சலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் மிஸ்டர் ராஜன் கூட தான் பேச போகிறோம். வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெடோட பிராண்ட் அம்பாசிடர். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனில் இருந்து அந்த ப்ரொஃபஷன் பிடிக்காமல் அந்த ரொட்டீன் லைஃப்பை கட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி சொல்லுங்கள், அண்ட் நீங்கள் எப்படி இந்த ஆண்டர்பிரினராக வந்தீங்க, அந்த ஸ்ட்ரகிள் பற்றி சொல்லுங்கள். பேசிக்லி என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஐ வாஸ் ஒன்லி எ டிப்ளமா ஹோல்டர், பட் ஐ ஹட் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ நான் வேலையை பார்த்துட்டே படித்தேன். அது நான் வந்து வேலையில் சேர்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா 1978-80. அந்த பீரியட்ஸில் இங்கே இவ்வளோ இன்ஜினியர் காலேஜ்லாம் கிடையாது. டு அப்கிரேட் மை செல்ஃப் ஐ ஹேட் ஒன்லி ஒன் ஓப்பனிங், ஏஎம்ஐ. ஸோ நான் வேலையை பார்த்துட்டு ஏஎம்ஐ படித்தேன். ஏஎம்ஐங்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் தெரியாது, பட் அவங்கள தெரிஞ்சவங்களை போய் கேட்டோம்னா அது அவ்வளோ டஃப்ங்கிறது தெரியும். அதை வந்து நான் பிகாஸ் ஆஃப் மை ட்ரீம்ஸ், என்னுடைய ஹர்ஜ்னால ஒரே வருஷத்தில் முடித்தேன். செக்ஷன் ஏ செக்ஷன் பி, அண்ட் ஐ வாஸ் ஈவன் த சில்வர் மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணேன். ஸோ இதன் மூலிமா என்னாச்சுன்னா, ஐ காட் மை செல்ஃப் எலிவேட்டட் இன் மை கேரியர். ஐ வாஸ் டோட்லி ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ஃப்ரெண்டு, ஒன்று சொல்லப்போனால் ஃபேமிலி ஃப்ரெண்டு, பட் மச் எல்டர் டு மீ, பிகாஸ் அவர்கிட்ட தான் போய் நான் பிஹெச்எல் போய் சேரும் போது அவர் தான் எனக்கு வேலை கற்றுக் கொடுத்தாரு. அப்படியே வி பிகேம் க்ளோஸ், வி பிகேம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஈ ஹேட் அ பிளட் கேன்சர் அண்ட் எக்ஸ் டைடவே. ஸோ அப்போ அவருடைய ஃபேமிலி கம்மிங் டு ஸ்ட்ரீட்ஸ், நான் ஐ வாஸ் அ விட்னஸ். ஸோ தட் வாஸ் த டைம் இட் ஸ்டக் மீ, இந்த வேலைங்கிறது ஒரு டெம்பரரி விஷயம், இப்போ வேலை இல்லை நம்மளது, வி ஹவ் டு டூ சம்திங் எல்ஸ். ஸோ 1985-86 ஐ வாஸ் இன் டு ஸோ மெனி திங்ஸ். வேலையை பார்த்துட்டு ஒரு பார்ட் டைமாக ஐ வாஸ் டூயிங் ஸோ மெனி, லைக் ஐ ஆட் மை ஓன் ஆன்சிலரி, தென் அதுக்கப்புறம் ஐ ஆட் மை ஓன் கிராஃபிக்ஸு, தென் ஐ ஆட் மை ஓன் த எலக்ட்ரானிக்ஸில். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1980-85 இந்த டிரான்சிஸ்டர் வாஸ் அண்ட் டேப் ரிகார்டர்ஸ், அதை அசம்பிள் பண்ணி அதை ஒரு நல்ல பிராண்டில் பண்ணி அதில் இன்வால்வ் ஆனேன். அப்புறம் டீ டிஸ்ட்ரிபியூஷனில் இன்வால்வ் ஆனேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆனேன். ஏன் அப்படி ஒவ்வொரு நாள் மாறி மாறி பண்ணால், ஒவ்வொன்றிலையுமே ஐ ஹேட் அன் ஹர்டில், தி மணி வாஸ் ஸ்டக்கு. இந்த மாதிரி மேலே கீழே போய் ஒரு 10 இயர்ஸ் 85-95 எல்லாம் அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் ஆகி எல்லாம் இதாகும் போது பார்த்தோன்னா, ஒரு விஷயம் எனக்கு அதுவும் புரிஞ்சுது, பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ லைக் எ டெம்பரரி அண்ட் ஒன்லி வென் யூ கெட் இன்வால்வ் யூ ஆர் கோயின் டு கெட் மணி. கடவுளாக பார்த்து பிஹெச்எல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1995 ஐ பிகேம் டோட்லி ஸ்பிரிச்சுவல். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தட் வாஸ் த டைம் அண்ட் ஃப்ரீ ஹேட்ஸ்னு ஒரு பத்திரிக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க சம்வேர் 1998 சம்வேர். ஸோ அப்போது அந்த பத்திரிக்கையை என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருவர், என்னுடைய கொலீக் ஒருவர் வாங்கி வந்து படிச்சுட்டு இருந்தார் அவர் டெஸ்கில்.
ஸோ ஐ தாட் வாட் இஸ் இட் பார்க்கலாமே, அதுன்னு புதுசாக ஒன்று வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஐ ஓப்பன் இட் அண்ட் பார்க்கும்போது அதில் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஐ வெண்ட்டு, அப்புறம் அவங்க ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்தேன். தென் தே செட் தேர் ஆர் ப்ராடக்ட்ஸு, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது, நம்மகிட்ட தான் கிடைக்கும். ஸோ ஐ தாட் இதை இது எடுத்தோம்னா நம்ம செல் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2,000-3,000 கிடைக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்மால் இது இருந்தது. ஸோ அது இதை மேக்கப் பண்ணலாம் தான் உள்ளே வந்தேன். ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு 1 month, 2 months தி ஆஃபீஸ் கால் மீ ஃபார் அ ட்ரைனிங். ஒரு நேஷனல் சேல்ஸ் மேனேஜர் வந்திருக்காரு, ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது ஒரு 1 hour, 2 hours போய் உட்காந்தேன். த ட்ரைனிங் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், தட் சேஞ்ச் மை லைஃப். பிகாஸ் அது அங்கே வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு, கோல்ஸு, ட்ரீம்ஸ், அது மாதிரியான விஷயங்களை பற்றி பெருசாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு 2,000-3,000 இடத்துல இது தேவையில்லையே. ஸோ எனக்கு இது வேறு ஏதோ, அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் 2,000 அப்படிங்கிறது எனக்கு பொறி தட்டுச்சு. ஸோ அந்த 1999 அந்த நான் சேர்ந்த அந்த பீரியட் பார்த்திங்கன்னா 1999-2000. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் இது என்ன ஏதுன்னு தேட ஆரம்பித்தேன். இன்றைக்கி இருக்கிற மாதிரி தேடுதல் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல அப்போது. பட் அதை தேடும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் ஒன் திங், தட் இது ஒரு இண்டஸ்ட்ரி கால்ட் அஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இஸ் தேர் ஃபார் லாஸ்ட் மோர் தன் 1943-44 ஆரம்பித்து இட் இஸ் ரன்னிங். அண்டு இன்றைக்கி மில்லினர்ஸ் உருவாக்கியிருக்காங்கன்னா 30% ஆஃப் தி மில்லினர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக தான் உருவாயிருக்காங்க. அண்ட் அடுத்தது ஐ வாஸ் ஏபிள் டு சி எ ஒரு வெசல் கிளீனர் இன் அ ஹோட்டல் லீவிங் எ பியூட்டிஃபுல் லக்ஸுரியஸ் லைஃப். அதே மாதிரி கால் ஹாம்ப்யூட்டர் டீச்சர் லீவிங் எ கிரேட் லைஃப். அவங்க வீடை பார்க்கத்தாக்கா நாட் ஸ்விம்மிங் பூல், ஷி ஹஸ் அவர் ஓன் லேக், அந்த மாதிரி வீடு. அப்போ தான் எனக்கு ஒன்று பிடிச்சாட்டி இதைத்தான் நம்ம தேடணும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. ஸோ அப்படி தான் இந்த டைரக்ட் செல்லிங்னா என்னங்கிறது தெரிய வந்து அதில் முழுசாக ஈடுபட்டு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் சொந்தக்காரங்க வந்தாக்கா பேசக்கூட தெரியாது, பேசக்கூட கூச்சப்படுவேன். இப்போ வீட்டில் ரூமில் போய் ஒளிஞ்சிப்பேன். தாத்தா பாட்டி அம்மா அப்பா தான் பிடிச்சி வந்து உட்கார வைப்பாங்க. பட் இந்த இடத்துல ஜெயிக்கணும்னா பேசாமல் இருந்தால் முடியாதுன்னு சொல்லி நானே தான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு என்டர்பிரனராக மாறிக்கிறேன். திஸ் ஹவ் ஐ பிகேம் அன் என்டர்பிரனர். ஓகே சார், இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு 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 கோலை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி பணம் பண்ண முடியும், இதுக்கான உழைப்பு என்ன, அண்ட் இதோட அவுட்கம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ப்ராசஸ் இதில் அண்டர்கோ பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டைரக்ட் செல்லிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நார்மலி எனி ப்ராடக்ட் தட் இஸ் டுடே அவைலபிள் இன் த மார்க்கெட் கம்ஸ் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ், எல்லா சோப்புக்குமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் எல்லா சோப்புமே ஒரே மாதிரி மூவ் ஆகுதான்னு கேட்டிங்கனாக்கா, இட் இஸ் நாட் தி கேஸ். தெர் ஆர் சம் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் மூவிங் ஃபாஸ்ட். காரணம் என்னன்னு போய் ஆராய்ச்சி பார்த்தோம்னா, இட் வில் கம் குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் எப்படி தெரிய வந்தது? இட் வாஸ் ஒன்லி பை சம்படி ஹூ ஹாஸ் ஆல்ரெடி யூஸ்ட் இட், இட் சேஸ் இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. ஸோ அப்படி தான் அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய மூவ் ஆகுது. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் சினி ஸ்டார்ஸு, சூப்பர் ஸ்டார்ஸ் ஆர் தேர். பட் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான், பட் அவருடைய எல்லா படமும் ஓடிச்சான்னு பார்த்தாக்கா இல்லை. ஏன் ஒரு படம் சூப்பர் டூப்பர், ஏன் ஒரு படம் ஃப்ளாப் அப்படின்னா, பீப்புள் கம்மிங் அவுட் அண்ட் சேயிங் நல்லாயிருக்கு. அப்போது ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் ஓடுதுன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஒன்லி டெல்லிங்கும் இது மாதிரி ஒன்று இருக்குது. பட் அது ஆக்சுவலாக மூவ் பண்ணுறது யாருன்னா, அது பீப்புள் ஹூ ஹவ் யூஸ்ட் இட், கன்சியூம்ட் இட், அவங்களுடைய ஃபீட்பேக். பட் அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு பார்த்தோன்னா கிடைக்கல. பட் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் விச் ஃபோக்கஸஸ் மெயின்லி ஆன் தி கன்சியூமர் ஹூ இஸ் கோயிங் டு ப்ரொமோட் இட். யார் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, தட் இஸ் தி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், பிகாஸ் இதில் வந்து நம்ம வரும்போது நம்ம வி ஆர் கோயிங் டு கன்சியூம் தி ப்ராடக்ட். You are able to get my point. We are not going to hold any stock. I am going to consume the product, and after consuming the product, I am going to share it with my known friends and relatives or associates or whomever I know. So, இப்ப இதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்குமா பாருங்க. I don't need any investment. And the company which already invests in advertisement is not going to invest in advertisement. Rather, it is going to invest on the individual consumers to promote them. ஸோ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க தான் நம்மளுடைய எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்மளுடைய மற்ற இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் திஸ் கேன் பி டன், அண்ட் இட் இஸ் பிகம் எ கிரேட் சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஆல்சோ. ஓகே
சார், இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி பண்ணலாம்னு சொன்னீங்க, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது? ஃபைன், தி அமௌண்ட் இன்வால்வ் இன் அட்வர்டைஸ்மெண்ட் வெரி ஹியூஜ். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், சோப்பை மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். ஒரு சோப்புடைய நார்மல் சோப்புடைய விலை 35 ரூபா 40 ரூபா அப்படின்னாக்கா, அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ளஸ் தி லாஜிஸ்டிக்ஸு ப்ளஸ் தி ஹோல்சேலர் அந்த இதெல்லாம் போட்டுட்டு அதனுடைய காஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தாக்கா, இட் கெனாட் பி மோர் தென் 15-18 ருபீஸ். ஸோ ஒரு 20 ருபீஸ் இஸ் தேர் விச் இஸ் பீங் ஸ்பெண்ட் ஆன் தி அட்வர்டைஸ்மெண்ட். எவ்வளவு குவாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 130 கோடி. ஆளுக்கு ஒரு சோப்புன்னு வச்சால் கூட 2600 கோடி இஸ் இன்வால்வ் இன் பர் ஒன் சோப் பர் மந்த். புரியுதுங்களா? இப்போ இந்த 2600 கோடி ரூபாய் இஸ் தேர் ஃபார் தி கம்பெனி டு ரீஇன்வெஸ்ட், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் எப்படி இது இப்படி ஷேர் பண்ண போகிறாங்க, அதுதான் இதனுடைய பிஸ்னஸ் மாடல். ஃபஸ்ட் திங் இஸ் வரவங்களுக்கு தி ப்ராடக்ட் இஸ் கிவன் அட் அ லெசர் ப்ரைஸ். நார்மலி வென் யூ கோ டு எ ஸ்டோர், ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னாக்கா, தே வில் கிவ் அ டிஸ்கவுண்ட். த டிஸ்கவுண்ட் வில் பி நாட் மோர் தென் 5%, 2%. வெரஸ் இங்கே தி டிஸ்கவுண்ட் வில் பி மோர், 15-20%. ஃபஸ்ட் பாயிண்ட், தி கன்சியூமர் கெட்ஸ் அ டிஸ்கவுண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இஸ் கெட்டிங் அ பாயிண்ட். லைக் இன்றைக்கி நம்மளுடைய இந்த மாடல் தான் மற்ற ஸ்டோர்லலாம் கூட இப்போ இன்றைக்கி நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. நம்ம போனோடனே உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்டு, அது ஆஃப்டர் சம் டைம் யூ கேன் என்கேஷ் இட், இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது யூ வில் ஆல்சோ கெட் அ பாயிண்ட். பட் இட் டசன்ட் ஸ்டாப் தேர். வென் யூ நவ் ரெஃபர் சம்படி அண்ட் வென் தட் சம்படி ஆல்சோ கோஸ் அண்ட் பை தி ப்ராடக்ட், அவருக்கு கிடைக்கிற பாயிண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கெட் ஆட் டு யூ. ஸோ இது எவ்வளவு தூரத்துக்கு ஆட் ஆகுது, உன் மூலியமாக எவ்வளவு தூரத்துக்கு இது ஸ்ப்ரெட் ஆக போகுது, தென் தெர் இஸ் அ மார்க்கெட்டிங் பிளான் ஃபார் இட். எத்தனை பேரை ஒய்டாக நீங்கள் இது பண்ண போகிறேன். ஸோ அப்போ எவ்வளோ அவங்க எவ்வளோ பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, ஸோ அப்போ எவ்வளோ பிஸ்னஸ், அப்போ அதுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று, ஒரு மார்க்கெட்டிங் பிளான் ஒன்று இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் திஸ் இன்கம் இஸ் ஷேர், திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து டைரக்ட் செல்லிங் அப்படின்னு பேசும்போது, எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லார்ட்டையும் ஒரு ஒரு மாடலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜென்ரல் பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சோப் வாங்குகிறோம், நார்மலாக ஒரு 10 வருஷத்துக்கு நான் வாங்குகிற சோப்பு, அந்த சோப்பை விட்டுட்டு நான் எதுக்காக இந்த ப்ராடக்டோட சோப்பை வாங்கணுங்கிற ஒரு கேள்விக்கு உங்கள் சைடில் பதில் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் சொன்ன மாதிரி 10 பேர் உட்கார வச்சு நம்ம பேசுகிறது அவங்க கூட கன்வின்ஸ் ஆகிறாங்க. அடுத்தது எப்படி ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராண்ட்லேருந்து இன்னொரு ப்ராண்டுக்கு போக போகிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்கள் கொடுக்கக்கூடியது அல்லது டைரக்ட் செல்லிங்கில் செய்யக்கூடியது, அது பரிமாறக்கூடியது, ஷேர் பண்ணக்கூடியது இஸ் அ திங் தட் இஸ் ரிக்வயர்ட் பை ஃபர் பீப்புள். இன்றைக்கி டுடே நம்ம எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக வேலைக்கு போகிறோம், எதுக்காக வியாபாரம் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் ஓன்லி ஃபார் மணி. ஸோ திஸ் மணி கேன் பி ஏர்ன்ட் ஹியர் ஆன் அ வெரி ஹை அன்இமேஜினபிள் வே, அண்ட் ஃபார் விச் சப்போர்ட் இஸ் தேர், எஜுகேஷன் இஸ் தேர், எவ்ரி திங் இஸ் தேர் வித் நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் கட் பி கன்வின்ஸ்டு பண்ண. அடுத்து நவ் ஹவு டு சேஞ்ச் பிராண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். எனி பிராண்ட், எனி திங் தட் யூ ஹவ் பீன் யூஸிங் இஸ் நாட் தட் ஆதித்தலேருந்து இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல அது சேஞ்ச் ஆகி தான் அது தொடர்ந்து இத்தனை நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வரப்போகுது. ஐ ஹோப் ஐம் ஏபிள் டு கன்வே இட். ஸோ அதே மாதிரி தான் நவ் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இட். பட் இதில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூஸ் பண்ணதுனால யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ குட் ப்ராடக்ட், நோ டவுட். பட் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ பெட்டர் ப்ராடக்ட். இஸ் பெட்டர் ஆர் நாட், இட் வில் ஆல்வேஸ் பி எவிடென்ட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூஸிங் இட். அண்ட் ஒன்ஸ் யூ ஃபைண்ட் இட் குட், யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட். அடுத்தது அது யூஸ் பண்ணுறதுனால இது வரைக்கும் உனக்கு எந்த பயனும் இல்லை, பட் இனிமேல் இதை யூஸ் பண்ணும்போது தெர் இஸ் கோயிங் டு பி கிரேட் நாட் ஓன்லி மணி, யுவர் என்டையர் ஜென்ரேஷன் இஸ் கோயிங் டு கெட் செக்யூர்ட். ஸோ ஒய் நாட் ஆப் ஃபார் அ சேஞ்ச் அண்ட் சி வெதர் இட் இஸ் கோயிங் டு பி குட் ஆர் நாட். அப்படி தான் அது நடக்குது. இந்த டைரக்ட் செல்லிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த நெட்வொர்க், இந்த பொதுவாக இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு ஒரு பயமானது இருக்குது. அது பயம் அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம காசு போட்டால் அந்த காசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, நம்ம போடுற காசு திருப்பி வராதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஜென்ரல் கன்செப்ஷன் இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுக்கான அணுகுமுறை என்ன? வெரி குட் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த டைரக்ட் செல்லிங் இஸ் நவ் க்ளௌடட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம போட்ட பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிங்க. இங்கே நம்ம பணமே போட போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பணம் போடுற மாதிரி இருக்கிற இடத்துல போகக்கூடாது. இந்த பணம் போடுற மாதிரி இருக்கிற இடங்கள் தான் நம்மளை ஏமாற்று வித்தியை பண்ணுறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான், பணத்தை போடு, உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஏதோ ஒரு ஃபிஷி நர்ஸ்திங் இருக்குது. இங்கே வி ஆர் நாட் அட் ஆல் கோயிங் டு இன்வெஸ்ட் மணி. புரியுதுங்களா? ஸோ வேறு வேறு தேர் இஸ் கோயிங் டு பி, நீ இவ்வளோ பணம் கொண்டா உனக்கு இவ்வளோ கிடைக்கும், ரெண்டு பேரும் இது பண்ண அப்படிங்கும்போது தேர் இஸ் ஆல்வேஸ் எ ஃபிஷி திங். அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் நைட் பை வை ஃப்ளை ஆப்ரேட்டர்ஸ்.
வந்து பணத்தை வாங்கிட்டு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு கொஞ்சம் பேர் சம்பாதிப்பாங்க போயிடுவாங்க. பட் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு புட் எனி மணி, யூஆர் கோயிங் டு பை ஓன்லி ப்ராடக்ட்ஸ் ஃபார் யுவர் யூஸ். ஸோ தெர் இஸ் நத்திங் நீ போட்டு நீ எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுலேயும் இதிலே மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் இதுலேயும் தெர் ஆர் சம் கிளவுட்ஸ் ஆல்சோ அவைலபிள். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தி இன்கம் பிளான் சொல்லுவாங்களே, இந்த மார்க்கெட்டிங் பிளான், அந்த மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளறுபடி. சி ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி மந்த் யூ ஹாவ் டு டூ சம் வாட் எவர் யூ டூ இஸ் பாயிண்ட்ஸ், தே வில் ஹாவ் லெவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் பண்ணும்போது யூஆர் அட் தி ஹையர் லெவல்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மாதத்தில் ஆரம்பித்து 1st ஆரம்பித்து 25th 26th அன்றைக்கி ஒரு 6,500 பாயிண்ட், 7,500 பாயிண்ட் பண்ணிட்டீங்க, 2,500 பாயிண்ட் ஷார்ட் டு ரீச் தட் லெவல். நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அந்த 2,500 பாயிண்ட்னா? நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா அடுத்த மாதம் 1st ஆரம்பிக்கும் போது யுவர் பாயிண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. அப்போ இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம போட்ட உழைப்பு நாளைக்கு இதை இந்த பணம் முடிக்காமல் போயிட்டோம்னா அது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அது முடிக்கிறதுனால நமக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப்போ ஏதோ ஒன்று எலிஜிபிளாக இருக்கும். அப்போ இந்த 2,500 பாயிண்ட் எப்படி பண்ணுவோம்? தேவையில்லாமல் அந்த பாயிண்ட்டை போய் பண்ணணுங்கிறதுக்காக ப்ராடக்ட் வாங்குவோம். அப்போ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் வருது, புரியுதுங்களா? அது ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, பல தடவை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி பணம் இழக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. பட் அது செய்யக்கூடாது. இந்த வருஷம் இல்லாட்டேன்னா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கணும். பட் அது அது வந்து மனித இயல் முடியாது. இது வரைக்கும் 7,500 பண்ணிட்டேன், அந்த 2,500 விடுறதுக்கு என்னுடைய சைக்காலஜி வில் நாட் பர்மிட்டுமே. ஸோ அதில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. ஸோ அதனால தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றின தப்பான ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று. அடுத்தது, இது மெயின் கான்செப்ட் இன் திஸ் பிஸ்னஸ் இஸ் வி ஹவ் டு கன்சியூம் ப்ராடக்ட்ஸ். அப்போது அந்த கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை ஷுட் பி மோரர்லெஸ் அட் தி சேம் ப்ரைஸ் வாட் வி ஆர் கன்சியூம் தி அதர் ப்ராடக்ட்ஸ். முன்னாடி பண்ணிட்டு இருந்த அதே ப்ரைஸில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ கன்சியூம் பண்ண ப்ராடக்ட் வந்து எக்ஸ் வேல்யூ வச்சுப்போமே, இனிமேல் கன்சியூம் பண்ணக்கூடியது, இனிமேல் இதுக்காக கன்சியூம் பண்ணக்கூடியது, இஃப் இட்ஸ் கோயிங் டு பி 2x or 3x தென் இதற்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க. இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் தென் தேர் இஸ் கோயிங் டு பி ஆஸ் பர் யுவர் கன்சென்ஷன் எ லாஸ். ஸோ இது 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 இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த பிரச்சனைகளே இல்லாமல் இருக்குது. ஸோ இது மாதிரியான கம்பெனிஸ் ஆர் அவைலபிள். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு திரைப்பட பாணியில் சொல்லுவாங்க, இந்த திரைப்படத்தில் வந்து கூப்பிட்டு வச்சு எல்லோரும் ஒரு ஹாலில் உட்கார வச்சு பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மீல் மாதிரி போட்டு, ஸோ அவங்க அந்த அந்த டேல வந்து தே கோ அவுட் சாட்டிஸ்ஃபைட். அடுத்த நாள் வரோம், இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம், ஒரு 10 பேரை ஜாயின் பண்ண வைக்கிறோம், அந்த 10 பேர் 100. ஸோ இது வந்து ஒரு 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 பைனரி மாதிரி போயிட்டே இருக்கு. நான் 10 பேரை கூப்பிட்றேன், அந்த 10 பேர் 100 பேர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம வெஸ்டீஜ்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டில் இதில் எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் இதோட வாக்கிங் மாடல் பற்றி சொல்லுங்கள். ஃபைன் சார், எவ்ரி திங் கோஸ் பை மீட்டிங் ஒன்லி ஆர் 1-to-1 ஆர் இன் தி ஹவுஸ். மீட்டிங் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட். மீட்டிங் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் வாட் நாட் டு ஷோ ஓவர் ஆல் இன்வால்வ் இன் திஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க? நான் சொன்ன மாதிரி, ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் அ சீனியர் மேனேஜர் இன் பிஹெச்எல். அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவரும் இருக்கார், ஒரு சாதாரணமாக மாவு திட்டிருக்கிறவர் இருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுறவர் இருப்பார். இப்போ எங்களுடைய வெஸ்டேஜில் தெர் இஸ் மாடு மேய்ச்சவர் இருக்கார் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க சக்ஸஸ் ஆகிருக்காங்கங்கிறது எப்படி தெரியப்படுத்த முடியும்? ஒன்லி இன் அ பிக் கேதரிங் வி கேன் டூ இட். ஸோ திஸ் பிக் கேதரிங் இஸ் தேர் ஃபார் தட் ஒன்லி. பட் நார்மலி நீங்கள் சொல்கிற மாதிரி பிக் கேதரிங் இஸ் ஃபார், நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணு, அங்கே தான் ப்ராப்ளம் வருது. வி ஆர் நெவர் ஆஸ்க் ஃபார் எனி இன்வெஸ்ட்மெண்ட். வி ஆர் ஒன்லி ஆஸ்கிங் யூ டு பி அ கன்சியூமர் அண்ட் ப்ரொமோட் தி ப்ராடக்ட் ஒன்ஸ் யூ லைக் இட் அண்ட் ஃபார் விச் தி ஹெல்ப் இஸ் தேர். தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஜென்ரலாக உங்ககிட்ட வரவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட்டை வாங்கி எங்களால் விற்க முடியலனா, இல்லை எங்களால் வேறு கன்சியூமர்ஸ் கிட்ட இதை ப்ரொமோட் பண்ண முடியலனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார், இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னா நம்ம டக்குன்னு நம்ம மைண்டுக்கு என்ன போகுதுன்னா விற்கணும்னு போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் கோயிங் டு செல், வி ஆர் கோயிங் டு கன்சியூம் அண்ட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் கன்சியூமர்ஸ் அண்ட் தோஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ கோயிங் டு கிரியேட் கன்சியூமர்ஸ். தட்ஸ் இட். விற்கக்கூடாதுன்னு இல்லை. இஃப் ஐ ஹாவ் அ பவர் ஆஃப் செல்லிங், இஃப் ஐ ஹாவ் தி டேலண்ட் டு செல், ஐ கேன் ஆல்வேஸ் டூ இட் அண்ட் கெட் சம் எக்ஸ்ட்ரா மணி. பட் தட் இஸ் நாட் தி பிஸ்னஸ். தி பிஸ்னஸ் இஸ் கிரியேட்டிங் மோர் கன்சியூமர்ஸ். ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, இஃப் ஐ எம் கோயிங் டு ப்ரொமோட் திஸ் ப்ராடக்ட் டு சே ஒரு 10 பீப்புள் வச்சுப்போங்க, எவ்ரி மந்த் ஒரு 1,000 ருபீஸ் 1,500 ருபீஸ் வச்சுப்போம். இப்போ நான் உள்ளே வரும்போது ஐ எம் கோயிங் டு கன்சியூம் 1,000 ருபீஸ் ஆஃப் ப்ராடக்ட். தட்ஸ் ஹவ் தி பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ். தென் ஐ டெல் இட் டு 10 பீப்புள், the 10 people are going to consume. Now my business is increased to 11,000, 10,000 plus 1,
கரெக்டுங்களா? இஃப் ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் தீஸ் 10 பீப்புள் டு ப்ரொமோட் தி சேம் திங், தென் எவ்ரிபடி 10 இட்ஸ் 100 பீப்புள். நவ் 1000 ருபீஸில் ஆரம்பித்த பிஸ்னஸ் வித் செகண்ட் ஸ்டெப் இட் ஹஸ் கான் டு 1 lakh. இப்போ அதே 100 பீப்புள் போச்சுன்னா நவ் இட் இஸ் 10,000 பீப்புள். அப் சி தி வால்யூம். திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ். ஸோ இட் இஸ் நாட் செல்லிங். இஃப் யூ ஹேவ் தி செல்லிங் கெப்பாசிட்டி ஃபைன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் நத்திங் இஸ் தேர். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். வி ஆர் பீப்புள் ஆர் ரெடி டு டீச் யூ ஹவு டு கோ அபவுட் தி செல்லிங் ஸ்கில்ஸ் எல்லாமே. பட் உங்களுக்கு அது பயமாக இருக்குது. இட்ஸ் நாட் கம்பல்ட். இது வந்து இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க இருக்காங்க சார். எக்ஸாக்டாக சொன்னால் இந்த மாதிரியான ஒரு பிராண்டுக்கு ஸ்விட்ச் ஆகலாமா, இதில் வந்து நமக்கு பைசா வருமா, நம்ம விற்றுட்டு நமக்கு பைசா வராமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்டை விற்றுட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் இறங்கிட்டு அவங்களுக்கு எப்படி இது பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு? மிடில் கிளாஸ் ஆளுங்க தானே இது தேவை. இன்னைக்கு டுடே எவ்ரிபடி இஸ் லீவிங் எ லைஃப் ஆஃப் காம்ப்ரமைஸ். அன்காம்ப்ரமைஸ் லைஃப் வாழ்வதற்கு உண்டான ஒரு நல்ல விஷயந்தான் இது. பிகாஸ் ஒய் வி லீவ் அ காம்ப்ரமைஸ் லைஃப்? ஃபார் எக்ஸாம்பிள், இனி கோ டு எனி சொசைட்டி, ஒரு 4000 ரூபாவில் குடும்பம் நடத்துகிறவங்க இருப்பாங்க, 2 லட்சம் 3 லட்சத்தில் நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. பட் ரெண்டு பேரையும் போய் கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே சொல்லக்கூடியது காம்ப்ரமைஸ் தான். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் டோட்டலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் டிபெண்ட் பண்ணுறேன்னா என்னுடைய ஆசை வந்து பெரிய பெஞ்ச்காராக இருக்காது. ஐ வில் பி ஒன்லி டிசைரிங் டு ஹாவ் அ 2-wheeler. பட் அந்த 2-wheeler வாங்கும்போது ஐ வில் பி ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. பட் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2-wheeler வெயில், ஒரு சின்ன காராக தான் நல்லாயிருக்குமே. அப்புறம் அந்த சின்ன கார் வந்ததுக்கப்புறம் அது ஒரு 2 இயர்ஸ் ஓடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் நீட்டுற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக. ஸோ இப்படி தான் வாழ்க்கை அன்ஃபோல்ட் ஆகுது நம்ம முன்னாடி. ஸோ அப்புறம் என்னென்னா, இப்போ ஒரு 2000-4000 சம்பாதிக்கிறவருக்கு ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்தாலும் இல் பி அ அன்காம்ப்ரமைஸ் லைஃப். பட் இட் இல் ஓன்லி கோ ஃபார் 2-3 மந்த்ஸ். அடுத்தது அனதர் 2000, அனதர் 2 மந்த்ஸ் கழிச்சு வாங்கும். அப்புறம் அனதர் 3 மந்த்ஸ் கழிச்சு இன்னொரு 5. புரியுதுங்களா? இப்படி இன்கம் வந்து ஒரு எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து ஒரு 10%, 15% ரைஸ் ஆகிட்டே இருக்கணும். இது பாசிபிளாக எங்கேயான்னு பார்த்தா இங்கேயும் பாசிபிள் இல்லை. பட் இட்ஸ் பாசிபிள் இன் டைரக்ஷன். இங்கே நான் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் இஸ் கோயின் டு பி 10 பீப்புள், தென் இட்ஸ் கோயின் டு பி 100 பீப்புள், தென் இட்ஸ் கோயின் டு 10,000 பீப்புள். ஸோ நோ வாட் ஹேப்பன்ஸ், சேம் டைப் ஆஃப் இன்க்ரீஸஸ் தேர். ஸோ திஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் தி மிடில் கிளாஸ் பீப்புள். இந்த டைரக்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மித்துன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மிஸ்கன்செப்ஷன், சொசைட்டியில் இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸாக எதை நீங்கள் பார்க்குறீங்க? மிஸ்கன்செப்ஷன் பிகாஸ் இந்த ஒரு நல்ல கான்செப்டை வச்சு சொல்லுவாங்கள்ல, பசுந்தோல் போத்திய புளின்னு, ப்ராடக்ட்லாம் எதுவும் இல்லை, எதுக்கு போய் ப்ராடக்ட்லாம் வித்துட்டு, ப்ராடக்டை பற்றி பேசிட்டு, ப்ராடக்ட் பற்றி சொல்லிட்டு, யூ டோன்ட் நீட், யூ ஆர் ஜஸ்ட் பிரிங் இன் மணி அண்ட் லெட் தி மணி பி ஷேர்ட். ப்ராடக்ட்டை ஒரு நாம்கே வாஸ்தியாக வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள், இட் குட் பி சம் ஒரு பிளாட்டினம் பிளேட்டு, சம்திங் எல்ஸு விச் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். ப்ராடக்ட் வந்து இட்ஸ் நாட் அ வயபிள் ப்ராடக்ட். வாட் ஐ மீன் பை வயபிள் இஸ், வென் ஐ பை அ ப்ராடக்ட், தட் ப்ராடக்ட் ஷுட் பி ஆக்சுவலி நீடட் பை மீ. எனக்கு வெளில வேற எங்கேயா வாங்கியிருப்பேன், பட் இங்கே வாங்குகிறேன் அப்படிங்கிறது இஸ் அ வயபிள் ப்ராடக்ட். பட் பிஸ்னஸ்க்கா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேண்டவே வேண்டாம், பட் இந்த பிஸ்னஸில் இன்னும் இன்வால்வ் ஆகணும், அதுக்காக நான் போய் வாங்குறேன்னா தென் இட்ஸ் அ நான் வயபிள் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நான் வயபிள் ப்ராடக்ட் ஒரு நாம்கே வாஸ்திக்காக வச்சுட்டு அந்த ஒன்லி ஃபார் தி மணி, தி என்டையர் மணியை ஷேர் பண்ணுறது. ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பீப்புளுக்கு தெரில. மீடியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதையும் எம்எல்எம் தான் சொல்லுவாங்க, அதையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு டைரக்ட் செல்லிங் ப்ராடக்டை அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் வாய்மொழி விளம்பரத்தின் மூலமாக ப்ரொமோட் பண்ணுற நிறுவனத்தையும் டைரக்ட் செல்லிங் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதையும் டைரக்ட் செல்லிங் தான் சொல்லுவாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. பட் பீப்புள் என்ன பார்ப்பாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கே இப்படி தானோ அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்காங்க. இன்றைக்கி அது அப்படி இல்லை. இதுக்கு தனியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு 2 இயர்ஸ் பேக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஹஸ் கம் அவுட் வித் தி கைட்லைன்ஸ். ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங்னா என்டிட்டி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபிக்கி ஹஸ் டாக்ட் வித் எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட். இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் மிகிங் அவுட் ஜியோ. ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி எப்படி நடக்கணும், அவங்க என்ன பண்ணணும், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் நவ் கமிங். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் நவ் இந்த கிளவுட் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனருக்கான ஒரு 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 பேசிக் டிப் மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்கிறீங்க? பேசிக் சார், நம்ம என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறோமோ அதில் கிளாரிட்டியாக முடிவு பண்ணணும். சும்மா வெறும் வருமானம், வெறும் பணம் மாத்திரம் இல்லாமல் நம்ம எது பண்ண போகிறோம். பிகாஸ் எந்த ஒரு வருமானமோ எதுவோ
மக்களுக்கு எது வேணுமோ அதை நம்ம கொடுத்தோம்னா அந்த வருமானம் நிலையாக இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது நிச்சயமாக மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கா அப்படிங்கிறது என்டர்பிரனர் ஃபஸ்ட்டு அதில் கிளாரிட்டி வரணும். நம்ம என்ன போய் பேச போகிறோம், நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அல்லது நம்ம ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ஒன்று டெலிவர் பண்ணுறோம், வில் இட் டெஃபினெட்லி சாட்டிஸ்ஃபை தி பீப்புள் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவு இருக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஒன்ஸ் அந்த தெளிவு வந்துருச்சுன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். தோல்வி 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 தோல்வின்னு நிறைய கேள்வி கேட்டுருக்கோம். தோல்விங்கிறது ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நம்ம என்னோடய வயசு 63. இந்த 63 வயசில் எந்த ஒரு விஷயத்தை நான் முதல் தடவை சரியாக செஞ்சுருப்பேன்? அம்மான்னு கூப்பிட்றதுலேருந்து வச்சுக்கோங்க, நம்ம நியூமரிக் 1 வெறும் ஒரு சின்ன கோடு தான், அந்த கோடை முதல் தடவை நான் நேராக போட்டிருப்பேன், எந்திரிச்சு நடக்கும்போது நேராக நடந்திருப்பேன். ஸோ எல்லாமே தத்தி தத்தி நம்ம பண்ண பண்ண அது இன்னும் சிறப்பாக மாறப்போகுது. ஸோ சேம் வே என்டர்பிரனர் ஹேஸ் டு, நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கரெக்டாக தானே பார்த்துக்கோங்க, அதை பர்சியூ கண்டினியூஸாக பண்ணோம்னா 100% சக்ஸஸ் வந்தே தீரும். திஸ் இஸ் வாட் தி டிப் ஐ லைக் டு கிவ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு, என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.